வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா கமாண்ட் ரிப்ளை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வெளியில் போனதுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு வெளியில் போகிற வேலை இருக்குது, வண்டி சர்வீஸ் விடணும். ஸோ கொஞ்சம் வேலை இருக்குதுனால இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாரி, மன்னிச்சுக்கோங்க. நான் நைட்டெல்லாம் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது வந்துடும். நான் நாளையிலேருந்து வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக டக்கு டக்குன்னு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வீடியோ அப்படின்றத மேக் பண்ணி பண்ணிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிலே வேணாம். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். லோன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. அந்த கமெண்ட்டுக்கு இன்ஸ்டாண்டாக நம்ம ரிப்ளை வீடியோ நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஹவாக் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ உங்களோட ஆர்பிஎல் பேங்க்கோட கிரெடிட் கார்டு வந்துடுச்சா, அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அந்த கொடுமையை எப்படி பிரதர் என் வாயால் சொல்லுவேன். ஏன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் கடைசீட்டில் வந்துட்டு எனக்கு அவங்களோட கஸ்டமர் சர்வீஸில் வந்து சுத்தமாக ரெஸ்பான்ஸே இல்லை. பயங்கர கடுப்பாயிடுச்சு எனக்கு. எப்படின்னா இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு டாக்குமெண்ட்டை ரிக்கவர் பண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த நேம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா, அந்த நேம் வந்துட்டு அப்பாவோட பேர் முன்னாடி, என்னோடய பேர் லாஸ்ட்டில் வருது. ஸோ இன்னொரு இதில் என்னோடய பேன் கார்டில் பார்த்திங்கன்னா, என்னோடய பேர் முன்னாடி அப்பாவோட பேர் லாஸ்ட்டில் வருது. அதில் கன்ஃபியூஷன் இருக்குன்னு வந்து என்ன கேட்டாங்க. ஏன்னா உங்களோட பேரை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ப்ரூஃப் கொடுக்க சொன்னாங்க, ப்ரூஃபும் கொடுத்துட்டேன். ப்ரூஃப் கொடுத்தும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க தரப்புலேருந்து ரிப்ளே வரல. நானும் கால் ரிக்வஸ்ட்டு கொடுக்குறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், அவங்க தரப்புலேருந்து ரிப்ளே அப்படின்றதே வரல. சரி, அப்புறம் விட்டுட்டேன் நான். சரி ஓகே, மெயில் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை எப்படி நம்ம லேஸில் விட முடியும். மெயில் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெயில் மட்டும் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு ப்ளீஸ் வெயிட், நாங்கள் ஃபர்தராக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க பிரதர். கண்டிப்பாக அதை ரிசீவ் ஆச்சுன்னா நான் எப்பயோ வீடியோ போட்டுட்ருப்பேன் நான். விகே ட்ரேடிங், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, எனக்கு 100,000 ரூபா எனக்கு வந்துட்டு எல்ஐஎஃபில் வந்துட்டு லோன் போயிட்டுருக்குங்க. அதே மாதிரி எனக்கு மொபிக்விக்லேயும் 100,000 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஆன் டைமில் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 735 வந்துட்டு என்னோடய சிபில் ஸ்கோர் இருக்குது. பட் வேறு ஆப்பில் நான் லோன் ட்ரை பண்ணேன், எனக்கு ரிஜெக்ட் ஆகுது, அது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ உங்களோட ப்ரொஃபைலுக்கு, இப்போ உங்களுக்கு இருக்கிற வந்துட்டு ஸ்ட்ரென்த்துக்கு, அதாவது ஒவ்வொரு சிவில் ஸ்கோருக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இத்தனை லோன் தான் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு நெறிபாடெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இல்லாததுனால கூட மேபி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். இல்லை உங்களோட சிபில் செக் பண்ணுங்கள், நம்ம அதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், சிபில் என்னென்னலாம் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கேன். அதில் நான் சொல்லியிருப்பேன் நான் கிளியராக. ஸோ உங்களோட சிபிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அதை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இல்லை ஓகே, என்னது அதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, இல்லை இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நான் ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஆப் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ மணிவியூ ஆப்பை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், மணிவியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன். இதில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றது 600 இருந்தாலே போதும். அதிகபட்சமாக நிறையா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கூடலாம் இவங்க வந்துட்டு டைப் வச்சுருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் மற்ற அப்ளிகேஷன் பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் வராது. ஆனால் நீங்கள் லோன் கட்டலைன்னா வீடு விசிட் பண்ணுவாங்க, லீகல் இஷ்யூ வரும். ஸோ ரீசெண்டாக சீக்கிரமாக வந்துட்டு வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ லீகல் இஷ்யூ வரும், ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு வீடு விசிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சிபில் இம்பாக்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான, லீகல் இஷ்யூ போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன். இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். இல்லை தாராளமாக நீங்கள் வந்துட்டு லோன் தேவைன்னா நீங்கள் லோன் எடுக்கலாம். இது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, நம்ம 100,000 ரூபா லோன் வாங்கிட்டு 3 மாதமாக நான் கட்டல, என்னோடய ரெஃபரன்ஸை கட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அவங்க வெறும் ஜஸ்ட் நீங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்களால கட்ட சொல்லுவாங்க. மற்றபடி அந்த கால் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, பட் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கால்ஸ் போதுன்னா நீங்கள் இல்லீகலாக வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம். அண்ட் அதே சமயம் நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா கட்ட வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம கரெக்டாக ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்து அப்போ கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லீகல் போகலாம். ஆனால் ஆஃப்டர் 3 மந்த்து நீங்கள் தாண்ட விடாதீங்க. 3 மந்த்து போயிடுச்சுன்னா என்பிஏ மூவ் ஆகிடும். என்பிஏ போச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா லீகல் இஷ்யூ, இந்த அதுக்கப்புறமேட்டு தான் அந்த லீகல் அப்படின்றதே வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ சிபில் இம்பாக்டே உங்களுக்கு வேற எங்கேயும் லோன் எடுக்க முடியாது. இப்போ நம்ம யோசிக்கலாம், பட் ஃப்யூச்சரில் அது ஒரு ப்ராப்ளமாக போய் நின்றுக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது கரெக்டு. ஸோ என்பிஏ இதுக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கட்ட சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு கட்டணும் அப்படின்ற வந்துட்டு இதுவே கிடையாது, ரூல்ஸே கிடையாது. அதே சமயம் உங்கள்கிட்ட பேன் கார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து சைன் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ வந்துட்டு ரெஃபரன்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க. ரெஃபரன்ஸில் அதை வந்து கேரண்டி சைனர் வந்து சொல்லுவாங்க.
மணி பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா வி கேஷ் அப்ளிகேஷனை பற்றி சொல்லுங்கள். அது வந்துட்டு நல்ல அப்ளிகேஷனாக கெட்ட அப்ளிகேஷனா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. வி கேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் இன்றைக்கி ஒரு விரிவான ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் பிரதர். அந்த வீடியோ பாருங்கள், நான் அதில் கிளியராக சொல்லியிருப்பேன் இது யார், என்ன, இதில் லோன் எடுத்தால் கட்டலாமா வேணாமா, இவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவானுங்களா, இதில் பிரச்சனை பண்ணால் நம்ம எப்படி அதிலிருந்து வெளியில் வர்றது அப்படின்ற டீட்டெயிலோட டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிடும். சேரன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ எனக்கு சிவில் பார்த்தீங்கன்னா இல்லை, ரீசெண்டாக நான் ஆன்லைனில் வந்துட்டு லோன் ட்ரை பண்ணேன் பட் என்னோடய கிடைக்கல எதுவுமே. என்னோடய சிவிலை போய் செக் பண்ணால் 8 என்கொயரி இருக்குது, அந்த என்கொயரிலாம் எப்படி நான் கிளியர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். சிவில் என்கொயரி அப்படின்றது உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஒரு 3 மாதம் உங்களோட சிவில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, அது எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிக்கும். ஏன்னா ஆஃப்டர் 3 மந்த்து சிவில் ஆட்டோமேட்டிக்காக அதையே வந்துட்டு சரி பண்ணிக்கும். நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் அதை நீங்கள் பண்ணினீங்கனாலே நீங்கள் அதை வந்துட்டு டெலீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, அதுவே தான் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். முகமது பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சிசு லோன் எடுக்கிறதுக்காக கனரா பேங்க்கில் நீங்கள் என்ன ப்ரூஃப் வந்து கொடுத்தீங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நான் ப்ரூஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோடய இது மட்டும் தாங்க கொடுத்தேன், பேன் கார்டு மட்டும் தான் கொடுத்தேன். அப்புறம் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி ஆதார் கார்டு, ஃபோட்டோ, இந்த டீட்டெயிலெலாம் வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கொடுக்கல, இன்கம் ப்ரூஃபாக இருக்கட்டும் இல்லை எந்த டாக்குமெண்ட் அதெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. டைரெக்டாக வந்துட்டு என்னோடய இது மட்டும் தான் கொடுத்தேன், பேன் கார்டு கொடுத்தேன், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மொத்தமாகவே வந்துட்டு இது மட்டும் தான், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாமே நான் கொடுத்துட்டேன், நான் ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு. அதுக்கு அடுத்தது லோனுக்குன்னு வரக்குள்ளே அவங்க அந்த சமயத்தில் மட்டும் எனக்கு வந்துட்டு பேன் கார்டை மட்டும் வாங்கிட்டாங்க, பேன் கார்டை ஒரு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லை பிரதர், இதில் லோன் எடுக்கணும்னா பேங்க் மேனேஜர் நம்மளை பிலீவ் பண்ணும், அவங்கள்ட்ட வந்து நம்ம ஹோப்ஃபுல்லாக பேசணும். சார் நான் கட்டிடுவேன், கண்டிப்பாக கட்டிடுவேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இங்கே தான் இத்தனை வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கனாலே அதுவே போதும் பிரதர், ஈஸியாக அவங்க லோன் கொடுத்துருவாங்க. டெடி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ இந்தியன் பேங்க்கில் இப்படி தான் வந்துட்டு அப்ரூவ் ஆகிடுச்சு, அக்டோபர் 4 ஆச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இதுவுமே வரல, இது என்ன பண்ணணும், நான் போய் பேங்க்கில் போய் கேட்கணுமா, எப்படி கேட்குறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க, எப்படி வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் பிரான்ச் விசிட் பண்ணணும், நீங்கள் ஆன்லைனில் அப்ரூவ் கிடச்சிச்சின்னா நீங்கள் உடனே பிரான்ச் போங்க, பிரான்ச்சில் போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு லோன் அப்ரூவ் ஆகிடுச்சு சார், எனக்கு இதை ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேளுங்கள். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சில டீட்டெயில் கேட்பாங்க, அது மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதுமான ஒன்று தான், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பேங்க் அப்படின்றத விசிட் பண்ணி தான் ஆகணும். தன்சிகா பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ, எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓகேவா ப்ரோ, ஆல்ரெடி வந்துட்டு வேறு எதுவும் லோன் எதுவும் இல்லை, இருந்தால் தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. வேறு லோன் அப்படின்றது பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த லோன் வந்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்கணும், அப்படி இருந்தால் தான் இவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. எஸ்பிஐ அக்கௌண்ட்டை வச்சு நம்ம இதில் யூனியன் பேங்க்கில் எடுக்க முடியாது, நம்ம யூனியன் பேங்க்கில் ஒரு 500 ரூபாய்ச்சி கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகிறது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த நியூ ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணுறீங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கிடையாது அப்படின்ற நோ ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுவேன், அது அந்த பேஜ் வந்துட்டு ரீடே ஆகாது. அதனால் நீங்கள் வந்துட்டு அது கொடுத்தா தான் உங்களுக்கு வேறு அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரிலாம் கொடுக்க வருங்க, அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்தா வேலை வேஸ்ட் அது. அதனால் நீங்கள் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். ஏபி மீடியா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஜி நான் அப்ளை பண்ணேன், லோன் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆக மாட்டேங்குது ஜி, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அந்தனுடைய வந்துட்டு சைட்டில் கரெக்டாக பாருங்கள், ஏன்னா வந்துட்டு அது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கே கூட வந்துட்டு அந்த இந்த லோன்லாம் கொடுக்குற பார்த்திங்களா, ஆதார் கார்டை வந்துட்டு வெரிஃபை பண்ணுற பார்த்திங்களா, அந்த இடத்துல எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகக்குள்ள எனக்கு போகலை. அப்புறமேட்டுக்கு என்னடான்னு போய் பார்த்தா அப்புறம் இவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி வந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இது அடுத்த பேஜே வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. அதனால் நீங்கள் அது போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக கிளியராக அந்த சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைட்லேயாவது சின்ன ஆப்ஷனாவது எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. கணேசன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ நான் டியூவை வந்துட்டு யூபிஐ மூலிமா ரீபேமெண்ட் பண்ணிட்டேன் பட் எனக்கு ஆட்டோ டெபிட்டும் ஆகுது, என்ன ப்ரோ பண்ணுறது, கொஞ்சம் ப்ளீஸ் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஆட்டோ டெபிட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் முன்னாடி பேமெண்ட் பண்ணக்கூடாது, அதுவே உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கணும். நீங்கள் முன்னாடி பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோ டெபிட் அதனுடைய வேலை செய்யாது இல்லைங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதனுடைய வேலையை அது மாதம் மாதம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஆட்டோ டெபிட்டுக்கான பணம் போட்டால் தான், அந்த ஆட்டோ டெபிட்லேருந்து பணம் எடுத்தால் மட்டும்தான் இது வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஸோ இது உங்களுக்கு இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கள அது உங்களுக்கு 11 மாதம் போட்டிருக்கீங்கன்னா அந்த 11 இப்போ 10 மாறிட்டுருக்கோம், அதாவது கடைசி மாதத்தில் தான் இது போய் ஹிட் ஆகுமே தவிர இப்போ கரண்ட் மந்தில் இது ஹிட் ஆகாது.
ரமேஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜி நான் 10 நாளைக்கு முன்னாடி தெரியாமல் வந்துட்டு லோன் பார்ட்னர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்து 3500 கொடுத்து 7000 கொடுத்துறாங்க. ஸோ 7000 கட்டுற மாதிரி வந்துச்சு, 4000 கிரெடிட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் ரீபேமெண்ட் வந்து பண்ணல, 4000 மட்டும் பேமெண்ட் பண்ணணும், ப்ளீஸ் சொல்லுங்கள் பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இந்த அப்ளிகேஷன் இல்லீகல் அப்ளிகேஷன், ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் பிரதர், பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் கிளியராக இருக்கும். அதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுமா, இல்லை பேங்க்கில் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. 116,948 ரூபா நான் இதில் வந்துட்டு இழந்துட்டேன், ரிப்ளை ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் பேங்க்கில் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பேங்க்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ரீபேமெண்ட் அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி. ஆனால் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து 1000, 1100 இந்த மாதிரி கம்மி கம்மியான அமௌண்ட்லேருந்து போயிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் சிரமமாகும். இல்லை நீங்கள் பல்க் அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை உங்களால் வந்துட்டு பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்களோட பேங்க்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு இது சீக்கிரமாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. நீங்கள் நம்ம இதுக்காகவே பேங்க்கில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கேட்கணும் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் வந்துட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். கோகுல், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா எஸ்பிஐயில் இது இல்லை முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சத்தியமாக இது எனக்கு புரியல, ஒருவேளை எஸ்பிஐயில் இந்த முத்ரா லோன் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களான்னு தெரில. எஸ்பிஐயில் கண்டிப்பாக இருக்குது. எஸ்பிஐயில் வந்துட்டு நான் மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன், ஏன்னா எனக்கு அங்கே இப்போ அக்கௌண்ட் போயிட்டுருக்கு, மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன், அவர் ஃபர்தராக டீட்டெயில் எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. முடியாதுன்னா கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு முடியும். நீங்கள் எஸ்பிஐயில் ட்ரை பண்ணி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு விசிட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க அந்த டீட்டெயிலை வந்துட்டு கொடுப்பாங்க, நீங்கள் அதன் மூலமா அப்ளை பண்ணலாம்.